பொதுவாக எண்டோமெண்ட் பாலிசி, மணிபேக் பாலிசி மற்றும் யூலிப் பாலிசியில் உங்களுக்கு லைஃப் கவரும் கிடைக்கும், உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வழிவகுக்கும். ஆனால் டாடா ஏஐஏ ஒரு படி மேலே போய் லைஃப் கவர், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஹெல்த் கவர் மூணும் ஒரு சேர ஒரு பிளானில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் டாடா ஏஐஏ பரம் ரக்ஷக் ப்ளஸ் சொல்யூஷன். இந்த பிளான் இந்த மூணு பெனிஃபிட்டையும் சேர்ந்து கிடைக்கிறதுனால சிறந்த பிளானாக இருக்குமா? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் .in. டாடா ஏஐஏ பரம் ரக்ஷக் ப்ளஸ் சொல்யூஷன் இது ஒரு யூலிப் பிளான். இதில் உங்களுக்கு மார்க்கெட் லிங்க்டு ரிட்டர்ன் கிடைக்குது, அதோட சேர்த்து லைஃப் கவர், ஹெல்த் கவரும் கிடைக்குது. இந்த பிளானோட சிறப்பம்சங்கள், பெனிஃபிட்ஸ், நிறை குறைகள் எல்லாமே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல சிறப்பம்சங்கள். லைஃப் கவர் உங்களுடைய 100 வயது வரை வேணும்னா எடுத்துக்கலாம். ஆண்டு ப்ரீமியம் தொகையை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கோ அல்லது பாலிசி டம் முழுவதுமோ நீங்கள் கட்டலாம். ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட், ஆக்சிடென்ட் டோட்டல் அண்ட் பெர்மனன்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட், கிரிட்டிக்கல் இல்னஸ் பெனிஃபிட், டெர்மினல் இல்னஸ் பெனிஃபிட், இந்த மாதிரி எந்த ஆட்ஆன்ஸ் வேணால் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். பாலிசி மெச்சூர் ஆகும்போது உங்களுக்கு ஃபண்ட் வேல்யூ கையில் கிடைக்கும். இந்த பாலிசியில் கிடைக்கிற எல்லா பெனிஃபிட்ஸையும் லம்சமாக ஒரே தொகையாகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கோ சிறு சிறு தொகையாகவோ நீங்கள் பிரித்து வாங்கிக்கலாம். இப்போ இந்த டாடா ஏஐஏ பரம் ரக்ஷக் ப்ளஸ் சொல்யூஷனில் என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே ரெண்டு வேரியன்ஸ் இருக்குது, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. பரம் ரக்ஷக் சொல்யூஷன் தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் பெனிஃபிட் அப்புறம் ஹாஸ்பிட்டல் பெனிஃபிட் கிடைக்காது. ஆனால் பரம் ரக்ஷக் ப்ளஸ் சொல்யூஷன் தேர்ந்தெடுத்தீங்கன்னா எல்லா பெனிஃபிட்டும் ஒரு சேர உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு பெனிஃபிட் கீழேயும் என்னென்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். லைஃப் இன்சூரன்ஸ் கவர், காப்பீட்டாளர் உயிரிழந்தார்னா லம்சமாக ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட், காப்பீட்டாளர் விபத்தின் மூலமாக உயிரிழந்தால் அடிஷ்னல் சம் அஷ்யூர்ட் கிடைக்கும். ஆக்சிடென்ட் டோட்டல் அண்ட் பெர்மனன்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட், விபத்தின் மூலமாக முழுமையாகவோ ஒரு உடல் உறுப்பு செயல் இழந்துருச்சுன்னா இந்த பெனிஃபிட் மூலமாக பணம் கிடைக்கும். கிரிட்டிகேர் ப்ளஸ் பெனிஃபிட், இதில் 40 வகையான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் ஆகுது. உங்களுடைய மருத்துவமனை செலவுகளை கவர் பண்ணுறது தான் ஹாஸ்பிகேர் பெனிஃபிட். ஃபைனலாக பாலிசி மெச்சூர் ஆகும்போது உங்களுக்கு ஃபண்ட் வேல்யூ கையில் கிடைக்கும். இப்போது டாடா ஏஐஏ பரம ரக்ஷக் ப்ளஸ் சொல்யூஷனோட நிறை குறைகளை பார்க்கலாம். நிறைகள், லைஃப் கவர், ஹெல்த் கவர், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூணும் ஒரு சேர ஒரே பாலிசியில் கிடைக்குது. நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் பாலிசி எடுக்க தேவையில்லை. இப்போ இந்த யூலிப் பிளானில் மொத்தம் 11 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் எது வேணுமோ நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். டேக்ஸ் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 80C அப்புறம் செக்ஷன் 10-10D, இந்த ரெண்டுலேயும் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குது. குறைகள் அப்படின்னு பார்த்தா இந்த பிளானோட ரிட்டர்ன்ஸ் கேரண்டீட் கிடையாது. அதனால் நீண்ட காலத்துக்கு முதலீடு பண்ண இது ஒரு சிறப்பான தேர்வாக இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. பொதுவாக யூலிப் பிளானில் சார்ஜஸ் எல்லாம் கழிச்சது போக தான் நீங்கள் செலக்ட் பண்ண ஃபண்டில் உங்கள் ப்ரீமியத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ப்ரீமியம் அமௌண்ட் ஆண்டுக்கு ஒரு முறை தான் கட்ட முடியும். பொதுவாக பாலிசிஸில் எல்லாமே எப்பயுமே மாதம் ஒரு முறையோ அல்லது ஆண்டுக்கு 4 முறை இல்லை ஆண்டுக்கு 2 முறை கட்டுற வாய்ப்பு தருவாங்க. ஆனால் இங்கே ஆண்டுக்கு ஒரு முறை கட்டுற ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ப்ரீமியம் செலுத்தும் காலம் குறுகிய காலமாக இருந்தாலும் உங்களோட ஃபண்ட் வேல்யூ உங்களுக்கு பாலிசி மெச்சூர் ஆகும்போது மட்டும்தான் கிடைக்கும். இப்போ இவ்வளவு நேரம் நம்ம இந்த பிளானோட ஃபீச்சர்ஸ் மற்றும் பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஆனால் இதை வச்சு இந்த பாலிசி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இடம் பெறலாமா வேணாமான்னு முடிவு பண்ண முடியாது. இந்த பாலிசியில் என்ன ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு தெரிஞ்சால் தான் இந்த பிளானில் முதலீடு பண்ணலாமா வேணாமான்னு முடிவு பண்ண உதவியாக இருக்கும். இங்கே கொடுத்துருக்கிற எடுத்துக்காட்டு ஒரு 40 வயது ஆணுக்கானது. இந்த பிளானில் இருக்க எந்த பெனிஃபிட் ஆப்ஷனை தேர்வு செஞ்சால் என்ன ப்ரீமியம் அமௌண்ட் வரும்னு அந்தந்த செல்லுக்கையில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி ஆட்ஆன் ஸ்கூலில் ப்ரீமியம் போக தான் மிச்சத்தை யூலிப்பில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இங்கே அசியூம்டு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 8% மற்றும் 4%. இந்த ரேட்டுக்கு 8% அண்ட் 4% ரேட் வந்து அசியூம்டு ரேட்டு தான், கேரண்டீட் ரிட்டர்ன் கிடையாது. இந்த அசியூம்டு ரேட்டுக்கு என்ன மெச்சூரிட்டி வேல்யூ, என்ன ஐஆர்ஆர் வரும் அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 4% அசியூம் ரேட்டில் எல்லா ஐஆர்ஆருமே நெகட்டிவில் தான் இருக்குது. இதுக்கு காரணம் பெரும்பான்மையான ப்ரீமியம் தொகை, இந்த மாதிரி ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜு, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜு இப்படி கழிச்சது போக தான் உங்களுக்கு யூலிப்பில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபண்ட் ரிட்டர்ன் 8%ஆக இருந்தால் கூட ஐஆர்ஆர் பார்த்தீங்கன்னா 3.5-3.75% தான் இருக்குது. இது ஒரு பேங்க் எஃப்டியை விட ரொம்ப கம்மி. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த டாடா ஏஐஏ பரம் ரக்ஷக் சொல்யூஷன் ஒரு சிறந்த தேர்வாக இருக்காது. இன்வெஸ்ட்மெண்ட் மோட்டிவோடு இருக்கிறவங்க பிபிஎஃப் அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாவது தேர்வு செஞ்சுக்கலாம். இப்போ பிபிஎஃபோட கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 7.1%. ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு சராசரியாக 10%லேருந்து 12% வரைக்கும் லாங் டேர்மில் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இப்போ இவ்வளவு நேரம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்ததில் டாடா ஏஐஏ பரம் ரக்ஷக் ப்ளஸ் சொல்யூஷன் வெல்த்து, ஹெல்த்து, லைஃப் கவர் எல்லாம் ஒரு சேர கிடைக்குது. தனித்தனியாக பாலிசி எடுக்க வேணாம்னு நினைக்கிறவங்க இந்த பிளானை சூஸ் பண்ணலாம்.
ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை முக்கியமாக கவனிக்கணும். நீங்கள் ரைடர்ஸ் ஆட் பண்ண பண்ண உங்களோட யூலிப்பில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு குறையும். அதுபோக சார்ஜஸ் அதிகமாக இருக்கிறதுனால ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் குறையும். இந்த டாடா ஏஐஏ பரமரக்ஷக் ப்ளஸ் சொல்யூஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு பாலிசி கிடையாது. அதுக்கு பதிலாக நீங்கள் லைஃப் கவருக்கு ஒரு பியூர் டேர்ம் பாலிசி, அதில் வேணும்னா நீங்கள் ரைடான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹெல்த் கவருக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசி, இதில் வேணும்னாலும் டாப் அப் பிளான்ஸ் ஆட் பண்ணலாம். அப்புறம் உங்கள் லைஃப் கோல்ஸ்க்கு தேவையான கார்பஸை சேர்க்க தனியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த டாடா ஏஐஏ பரமரக்ஷக் ப்ளஸ் சொல்யூஷனோட முழு ரிவ்யூவை ஆங்கிலத்தில் படிக்கிற விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம். உங்களுக்கு முதலீடுகள் பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மூலமாக உங்களுக்குன்னு ஒரு பர்சனலைஸ்டு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும்னு விருப்பம் இருந்தாலோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற 30-minute காம்ப்ளிமெண்ட்ரி அப்பாயின்மெண்ட் லிங்கை பயன்படுத்தி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.